ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ யூஎஸில் பொறுத்த வரைக்கும் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் வந்து அவ்வளோ க்ளீனாக இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கேயுமே வந்து நாங்கள் இருக்கிற ஜார்ஜியாலையுமே வந்து வாட்டர் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும், அது வந்து சாஃப்ட்னர் பண்ணணுன்ற மாதிரி நிறைய சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இப்போ நான் காஸ்கோவில் வந்து இந்த ஒரு சர்வீஸ் வச்சுருக்காங்க, அதை வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு இன்ஸ்டால்லாம் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாட்டர் டெஸ்ட் பண்ணுறது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான், உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் 1 or 2 weeks கொடுத்துருவாங்க. ஸோ வந்துட்டு உங்களுக்கு வந்து இப்போ செக் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்காங்க பாருங்கள். ஸோ அவர் என்ன சொல்கிறாருனா, இப்போ வந்து 3 விதமான டெஸ்ட் வந்து அவர் பண்ண போகிறாரு. ஒன்று வந்து ஹார்ட்னஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறாங்க வாட்டரில், அதுக்கப்புறம் பிஹெச்ஏ லெவல் பார்க்குறாங்க, லாஸ்ட்டாக வந்து குளோரின் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இந்த 3 டெஸ்ட் தான் அவங்க பண்ணுறாங்க. ஓகே, இப்போ அவர் ஃபஸ்ட்டு வந்து ஹார்ட்னஸ் டெஸ்ட் தான் பண்ணுறாங்க. இப்போ சின்ன இதில் நம்ம தண்ணியை பிடிச்சிருக்காரு. ஸோ இப்போ அந்த லிக்விடை உள்ளே போடும்போது ஃபுல்லாக ரெட் ஆகுங்க. ஸோ அப்படின்னா நிறைய ஹார்ட்னஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த நியூட்ரலைசர்னு சொல்லிட்டு ஒன்று கலக்குறாருங்க. அதில் வந்து யூஸ்வலாக 4 to 5 drops வந்து போடும் போது அந்த ப்ளூ கலரில் மாறணும், அப்படின்னா க்ளீன் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இது வந்து ஆவரேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு அவர் வந்து இப்போ மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்காரு பாருங்கள், இப்போ ப்ளூவாக மாறிட்டுருக்கு. ஸோ 4 இதுலேயே நம்மளுக்கு வந்துடுச்சோ. இட்ஸ் இது வந்து நார்மல் தான் ஓவரால் ஜார்ஜியாவை பொறுத்த வரைக்கும். பட் ஆனால் இந்த ஹார்ட்னஸ் தண்ணியில் இருக்கிறது ட்ரிங்கிங் வாட்டருக்கு ஓகே, பட் நாட் ஃபார் ஒர்க்கிங் வாட்டர் அப்படின்னு சொல்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம குக்கிங்க்கோ இல்லை வந்து நம்ம ஷவர் எடுக்கிறதுக்கோ, ஸோ ஸ்கின்னுக்கெல்லாம் கூட நல்ல பாதிப்பு இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த ஹார்ட்னஸ் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு இப்போ பண்ண போகிறது வந்து பிஹெச் லெவல் டெஸ்ட்டுங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலாக வந்து அசிடிக் எவ்வளோ இருக்குன்றது பார்க்குறது இது. ஸோ இதில் வந்து 0 to 14 வந்து 7 தான் வந்து நியூட்ரல், அது இருந்தால் நார்மல் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்மளது வந்து டெஸ்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இப்போ நம்மளதும் வந்துச்சு பாருங்கள். ஸோ 7 இருக்குது. ஸோ அதனால் இது வந்து நார்மல். ஸோ வி டோன்ட் ஹாவ் டு டூ எனி திங் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு பண்ண போகிற டெஸ்ட்டு வந்து குளோரின் டெஸ்ட்டுங்க. இது வந்து ரொம்ப மோஸ்ட் கன்சர்ன் டெஸ்ட்டுன்னு சொல்கிறாரு. ஸோ இந்த டெஸ்ட்டில் வந்து கம்பேர் டு ஸ்விம்மிங் பூலில் எவ்வளோ குளோரின் வந்து இதில் நம்ம இதில் வாட்டரில் டெபாசிட் ஆயிருக்குன்றது டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ மோர் த ஆரஞ்ச் அந்த கலர் மாறுறது வந்து நிறைய டெபாசிட் ஆயிருக்குன்னு அர்த்தம். இது எதனால் வருதுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இங்கே சேட்டகுச்சி ரிவர் இருக்குங்க இங்கே ஜார்ஜியாவில். ஸோ அதுலேருந்து தான் நிறைய வாட்டர் சப்ளை வருது. ஸோ அந்த ரிவர்லேருந்து வரும்போது இங்கே சிட்டியில் வந்து ஃபெசிலிட்டியில் வந்து ப்ராசஸ் பண்ணுறாங்க. அதில் வர ஜெம்ஸு பாக்டீரியாலாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு நிறைய குளோரின் ஆட் பண்ணுறாங்க. ஸோ அந்த இது முடிஞ்சவொன்னா போஸ்ட் ப்ராசஸ்க்கு எதுவும் பண்ணுறது இல்லை அவங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு குளோரின் அதிகமாக எல்லா இடத்துலையும் வருது. ஸோ எஸ்பெஷலி வந்து இப்போ அந்த ஃபெசிலிட்டியோடு நம்ம ஹவுஸு பக்கத்தில் வீடு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நிறைய வருது. ஸோ அதுதான் வந்து அவங்க ஜென்ரலாக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த குளோரின் அதிகமாக இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு வந்து ஸ்கின் அந்த இச்சினஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ட்ரைனஸ் வரும், அதுக்கப்புறம் டேண்ட்ரஃப் இதெல்லாம் வரதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது, அதுக்கப்புறம் ஏர்ஃபால் கூட இதனால் ஆகுதுன்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ நம்மளுக்கு வந்து நார்மல் லெவலோடு அதிகமாக இருக்குது, அதனால் கண்டிப்பாக இது வந்து ட்ரீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவங்க வந்து 3 types ஆஃப் பிளான் வச்சுருக்காங்க. ஒன்று வந்து சில்வர், கோல்டு, அதுக்கப்புறம் பிளாட்டினம்ங்க. ஸோ இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஹவுஸ் ஹோல்டு யூசேஜை பொறுத்து, எவ்வளோ வாட்டர் யூஸ் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் எவ்வளோ ரெஸ்ட் ரூம் இருக்குது உங்கள் வீட்டில். ஸோ அதெல்லாம் பொறுத்து இந்த பிளான் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். இந்த ஸ்மால் மிஷின் இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து ஸ்மால் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அந்த பிக் அந்த சிஸ்டம் அவங்க இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. ஸோ என்ன சொல்கிறாங்களா, இந்த ப்ரௌன் கிறிஸ்டல் இதில் இருக்குது பாருங்கள், and those crystals are going to attract and collect any foreign substance. Anything that's going to harm you or the household with absorption and touch will be taken out by this system. Now this gets completely full or saturated every week and a half. இது இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லையோ அதெல்லாம் எடுத்து அது வந்து கீழே வச்சுக்குது. ஸோ 1 to 1.5 weeks வந்து கழித்து அந்த ட்ரைனிங் சிஸ்டம் வழியாக வெளியில் வந்து நம்ம தள்ளிடும், அதுக்கப்புறம் திருப்பியும் இது வந்து சிஸ்டமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அப்படி தான் அது வந்து சர்க்குலேட் பண்ணுது. அகைன் இது வந்து சும்மா ஸ்மால் சாம்பிளுக்காக அவங்க காமிச்சிருக்காங்க, ஆக்சுவலாக இன்ஸ்டால் பண்ணது பெருசாக இருக்கும். அந்த ட்ரைனேஜ் கூட நம்ம வீட்டிலேருந்து பைப் வழியாக வெளியே தள்ளுவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் இதில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இது கேட்டுறாரு எத்தனை பாத்ரூம் இருக்குது அதெல்லாம் கேட்டு, அவர் என்ன சஜஸ்ட் பண்ணாருன்னா, நீங்கள் எதர் சில்வர் எடுத்துக்கலாம் இல்லை கோல்டு எடுத்துக்கலாம், அதுவே உங்களுக்கு போதும். சில்வருக்கும் கோல்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, சில்வர் வந்து 10 years வாரண்ட்டி கொடுக்குறாங்க, வேறஸ் கோல்டுக்கு வந்து லைஃப் டைம் வாரண்ட்டி.
அதுக்கப்புறம் சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் மற்றதெல்லாம் சேம் தான் அவர் சொல்கிறாரு. இப்போ நாம் வந்து கோல்டு பேக்கேஜ் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பேக்கேஜில் வந்து ரெண்டு பண்ண போகிறாங்க. ஒன்று வந்து நம்ம ஓவரால் பேஸ்மெண்ட்டில் வச்சு ஓல் வீட்டுக்கே வர வாட்டர் வந்து சாஃப்ட்னர் பண்ண போகிறாங்க. ஸோ அது ஒரு சிஸ்டம்மு. அதுக்கப்புறம் சிங்க்கு கீழே இந்த ஆர்ஓ சிஸ்டம் ஒன்று வைக்க போகிறாங்க. அது என்னென்னா ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் சிஸ்டம் சொல்லிட்டு, இது வந்து ட்ரிங்கிங் வாட்டருக்கு இன்னும் ஃபர்தராக ஃபில்டர் பண்ணி பண்ணுறது. இந்த ஆர்ஓ ட்ரிங்கிங் வாட்டர் சிஸ்டம் வந்து நம்ம அந்த சிங்க்கு கீழே வச்சிட்டோம்னா நம்ம தண்ணிக்கு குடிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி சாப்பாடுக்கு வேணும்னா அதை கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் இதுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஒரு இடத்துல மட்டும் வச்சா போதும். ஏன்னா மற்ற இதுக்கெலாம் நம்மளுக்கு வந்து ஒர்க்கிங் வாட்டர்ஸ்க்கெலாம் இது இந்த அளவுக்கு பண்ண தேவையில்லை. ஸோ ஏற்கனவே அதுக்கு நம்ம பேஸ்மெண்ட்டில் வந்து அந்த சாஃப்ட்னர் வைக்க போகிறோம். ஸோ அது வந்து பார்த்துக்க போகுது. ஸோ இந்த கோல்டு பிளானில் வந்து 2 விசிட் பண்ணுறாங்க பெர் இயரு, ஒன்ஸ் இன் 6 மந்த்ஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ஒன்ஸ் இன் இயர் வந்து இந்த ஆர்ஓ ஃபில்டரையும் சேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஒன்ஸ் இன் 6 மந்த்ஸ் வரும்போது அவங்க மற்ற இதெல்லாம் செக் பண்ணுறாங்க, கரெக்டாக அது வந்து வேலை செய்யுது, அதுக்கப்புறம் எதனா பிரேக்கேஜ் இருக்குது அதெல்லாம் செக் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் வெளியில் அவுட்டோர் யூனிட்ல அந்த ட்ரைனேஜில் வெளில வருது பாருங்கள், ஸோ அதெல்லாம் கூட அவங்க க்ளீன் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் இந்த இதில் பேக்கேஜில் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க அவங்க. நெக்ஸ்ட் இப்போ பேஸ்மெண்ட் வந்திருக்காங்க. எங்கே வந்து நம்ம வெளியிலேருந்து வீட்டுக்கு வர வாட்டர் சப்ளை எங்கே கனெக்ட் ஆகுதுன்றதை பார்க்குறதுக்கு வந்திருக்காரு. ஸோ அங்கே தான் வந்து இப்போ இந்த வாட்டர் சாஃப்ட்னர் வந்து வைக்க போகிறாங்க. ஸோ அதான் வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காரு. ஸோ அதுக்குள்ளே வரும்போது ஃபஸ்ட்டு இந்த வாட்டர் சாஃப்ட்னரில் திருப்பி விட்டுருவாங்க அந்த பைப்லாம் வச்சு. ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்மளுக்கு வீட்டுக்கு மேலே எல்லா யூனிட்டுக்கும் வந்து அங்கேருந்து வரப்போகுது. ஸோ அந்த லொக்கேஷன் அவர் அழகாக அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு இப்போ நம்மளுக்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டாரு. ஸோ 2 வீக்ஸில் வந்து ஆக்சுவல் இன்ஸ்டாலேஷன் வந்து பண்ண போகிறாங்க. ஆல்ரைட்டு, இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி வந்து இங்கே யூஎஸில் வாட்டர் டெஸ்ட் பண்ணுறாங்க, என்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட்லாம் பண்ணுறாங்க இப்போ ஹவுஸ் ஹோல்டுக்கு, ஸோ அதுக்கப்புறம் காஸ்கோ வழியாக இது வந்து பண்ணது இவங்க. ஸோ அவங்க வந்து என்னென்ன பேக்கேஜ்லாம் வச்சுருக்காங்க இந்த வாட்டர் சிஸ்டம் வந்து இன்ஸ்டால் பண்ணி மெயின்டைன் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா ஆக்சுவல் இன்ஸ்டாலேஷன் ஆஃப் வாட்டர் சிஸ்டம், அது என்னென்ன ப்ராசஸ் என்ன மாதிரிலாம் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் நம்ம வாட்டர் வந்து க்ளீன் ஆச்சா அப்படின்றத நம்ம பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.